Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி பீட்ரூட் அல்வா, ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி. இதுக்கு தேவையான பொருள் என்ன, 3 பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. அப்புறம் 1/2 கப் முந்திரி எடுத்து வச்சிருக்கேன், 1 கப் sugar. இந்த மாதிரி ஒரு பெரிய டம்ளர்ல பால், இது வந்து 400 ml இருக்கும். இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான நெய், அவ்வளவுதான் இதோட இன்கிரீடியன்ட்ஸ். இப்ப செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பெல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, முந்திரி பருப்பெல்லாம் கலர் மாறிடுச்சு. இப்போ அதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ இதே பேன்லயே நம்ம துருவி வச்சிருக்க பீட்ரூட் ஆட் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க 400 ml பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த பாலிலேயே பீட்ரூட் நல்லா குக் ஆகணும். இது நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம சுகர் ஆட் பண்ணோடனே கொஞ்சம் அது சுகர்லாம் மெல்ட் ஆகி கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணோடனே கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். இது சுகர் இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி அல்வா மாதிரி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். நம்ம அல்வா இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்க முந்திரியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்டா ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க இறக்கிறதுக்கு முன்னாடி.
நம்ம பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தண்ணி எல்லாம் நல்லா எவாப்ரேட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட ஹெல்த்தியான பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பாய். Something like that.